வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் வெறும் ஒரே ஒரு கப்பு அரிசி மாவு மட்டும் வச்சுருந்தா போதுங்க. நல்லா கரகர மொறுமொறுன்னு சூப்பரான சிப்ஸ் வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ண போகிறது கிடையாது, வெறும் அரிசி மாவு மட்டும் வச்சு எவ்வளோ அழகாக சிப்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்டுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி மாவும் அளக்க போகிறோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு அந்த தண்ணியில் சேர்த்துடலாம். தண்ணி கொதிக்க வேண்டாங்க, அந்த கொதிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக சூடாகி வரும் இல்லையா, அப்பும் பொழுதே இந்த அரிசி மாவு சேர்த்துடலாம். தண்ணி சேர்க்குற அளவு வந்துட்டு ஒரு சில அரிசி மாவை பொறுத்து மாறுபடுங்க. நான் ஃபஸ்ட்டு 1 கப் சேர்த்துட்டேன், இப்போ 1/2 கப் வந்துட்டு சேர்த்துருக்குறேன். தண்ணி பக்கத்துலேயே நம்ம சுடு தண்ணி வச்சுக்கலாம், பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம். நான் இப்போ அளவு வந்துட்டு 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். உங்களோட அரிசி மாவோட பதத்தை பொறுத்து இந்த தண்ணியோட அளவு கொஞ்சம் கூடவோ குறைச்சலவோ இருக்குங்க. இப்போ அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு இதே போல் எல்லா பக்கமும் அந்த அரிசி மாவு வெந்து வர்ற மாதிரி கலந்து விடுங்க. இந்த அரிசி மாவு வெந்துருச்சுன்னா இந்த ஒயிட் கலர் மாறி கொஞ்சம் கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகும், அந்தளவுக்கு வர மாதிரி நல்லா இதே போல் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு இது போல் திரண்டு வந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 1 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இந்த மாவு 1 நிமிஷம் சிம்லே வச்சு வெந்ததுக்கப்புறமா திருப்ப இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. பிளேட்டுக்கு இதை போல் மாற்றிட்டு ஒரு மூடி போட்டு இந்த மாவு கை பொறுக்கிற சூடு பதம் வர்ற வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். இதுக்கு நம்ம இடியாப்ப மாவோ இல்லை நார்மல் பச்சரிசி மாவோ எதை வேணாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ மாவு நல்லா ஆறி ஓரளவு கை பொறுக்கிற சூடு பதம் வந்துருச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேன். அதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்து நல்லா கையிலலாம் இதே போல் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அந்த மாவை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்செடுக்கணுங்க. நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்செடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த சிப்ஸ் வந்துட்டு நல்லா கிறிஸ்பாக வரும், சாஃப்டாகவும் இருக்கும். அப்போ தான் நம்ம தேய்க்கும் பொழுது சப்பாத்தி கட்டை வச்சு இந்த மாவை தேய்க்க போகிறோம் இல்லையா, அப்போ தேய்க்கும் பொழுது இது மாவு வெடிப்பு விழுகாமல் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வரும். மிச்சம் இருக்கிற 1 ஸ்பூன் எண்ணெயும் இதில் சேர்த்துருவோம். இதே போல் நல்லா அந்த ஆயிலை ஊற்றிட்டு நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு கொடுக்கணுங்க. நம்ம எந்த அளவுக்கு அழுத்தி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சிப்ஸ் வந்துட்டு நல்லா வரும். இதெல்லாம் நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக வேறு ஆயிலும் சேர்த்துக்கிடலாம். நல்லா அழுத்தி பிசைஞ்செடுத்தாச்சு. இதில் ஒரு பெரிய பால் சைஸ் எடுத்துக்கிடுவோம். மாவை எடுத்து நல்லா உருட்டி கொடுத்துக்குருவோம். கையில் வச்சு இது போல் அழுத்தி உருட்டி எடுத்துக்கிடுவோம். இதே போல் பெரிய சைஸ் எடுத்துட்டு நம்ம சப்பாத்தி கட்டையிலையும் இதே போல் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாங்க. அப்போ தான் அந்த மாவு நம்ம தேய்ச்சி எடுக்கும் பொழுது ஒட்டாமல் வரும். நம்ம இதே போல் தேய்ச்சி கொடுக்குறது வந்துட்டு நல்ல மெல்லிசான மாவாக வரணுங்க. ரொம்ப தடிமனாக இருந்துச்சுன்னா சிப்ஸ் வந்துட்டு நல்லா கிறிஸ்பாக இருக்காமல் போயிடும். மெல்லிசாக இருந்துச்சுன்னா தான் நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். இதே போல் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நமக்கு வேணுங்கிற அளவுகளில் ஒரு கத்தியோ இல்லை கட்டரோ வச்சு கட் பண்ணி விடணுங்க. அதில் ஓரங்களெல்லாம் எடுத்துருவோம். இன்றைக்கி நான் டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்குதோ அதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேணுங்கிற அளவுகளில் கட் பண்ணி விட்டுட்டு இது போல் ஒரு ஃபோக் வச்சு லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க.
சிப்ஸ் வந்துட்டு நல்லா வெந்து வரும். இந்தளவுக்கு மெலிசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே இதே போல் தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு அதை சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற சிப்ஸை ஒன்று ஒன்றா தனித்தனியாக உழுகிற மாதிரி போட்டுக்கோங்க. உன்னோட ஒன்று ஒட்டிட வேண்டாம். நம்ம போட்ட உடனேயுமே கரண்டி வச்சு கலந்து விடக்கூடாதுங்க. ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அந்த ஒட்டி இருக்கிற சிப்ஸை கூட கரண்டி வச்சு இதே போல் பிரித்து விட்டுக்கலாம். அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே போல் நல்லா வெந்து அந்த நுரையெல்லாம் அடங்கி வந்துடும். இந்தளவுக்கு வந்துட்டால் போதுங்க, எடுத்துடலாம். இந்த சிப்ஸோட கலர்லாம் ரொம்ப மாறி வராது, ஏன்னா நம்ம வெறும் அரிசி மாவில் தான் செய்கிறோம். அதனால் கலர்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆகாது. இந்தளவுக்கு வெந்தால் போதும். எல்லாத்தையும் எடுத்துடலாம். எப்படி கிறிஸ்பாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். நம்ம மெலிசா தேய்ச்சா தான் இந்த மாதிரி சிப்ஸ் வந்துட்டு கிறிஸ்பாக வரும், இல்லாட்டினா ஜவஜவன்னு போயிடும். இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு மிளகாத்தூள் எல்லா சிப்ஸ்லேயும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, மொறு மொறுன்னு அரிசி மாவு சிப்ஸு கொஞ்சம் நேரத்திலேயே ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.